இந்த திமிரில் தானே செய்யறாங்க. அவங்களுக்கு யார் வருவான்னு அரசே வரல, சட்டமே வரல, நாடே வரலைன்னா யார் வருவாங்க? அது ரொம்ப தவறானது. ஆனால் அப்படி என் மக்களை விட முடியாது. நான் வருவேன், நீ வரலைனாலும் வரலைனாலும் நான் வருவேன். யார் வந்து என் மக்களை வந்து தொடுறா, யார் என்ன இடையூறு பண்ணுறாங்கிறத நாங்கள் நம்ம பார்ப்போம். பார்த்து அது வந்து அந்தளவுக்கு அரசு அப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எதனால இவ்வளவு காலதாமதம் சொல்லுங்க? எல்லாம் அப்படிதான் பண்ணுறீங்க. ஸ்ரீமதி விஷயத்துலேயும் இதே தான் பண்ணுறீங்க. விசாரிக்கிறோம். சிபிசிஐடிக்கு மாற்றினாலே எங்களை மாத்துறீங்கிறது எங்களுக்கு தெரியுது. அரைச்சிட்டான், அது தெரிஞ்சிருச்சு. நாங்கள் பாதிப்பு ஆளாயிட்டோம். அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய உலகத்து பிற தட பொருள் ஒரு ஊர் தானே, இதில் எவன்டா பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது. என்ன அது மிகப்பெரிய கொடுமை தான் இது. இது வந்து எப்படி சொல்றது, இப்போ அரசினுடைய இயலாமை கையால் ஆகாத தினம். எங்களை உயிராவோ எங்களுக்கு உணர்வு இருக்குது, உரிமை இருக்குன்னு அது கருதலை. எங்களை ஒரு ஓட்டாக தான் கருதுது. இப்போ எங்களுக்காக நடவடிக்கை எடுத்தா கரைச்சவன் ஒரு சமூகம் இருப்பான்ல, அவன் சமூக ஓட்டு தனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு நீங்க ஓட்டுக்கானவர்கள் தான், இந்த நாட்டுக்கானவர்கள் மக்களுக்கானவர்கள் இல்லை. அதை நீங்க ஒத்துக்கணும். இப்ப நான் ஒரு வேலை, நான் முதலமைச்சர், நீ இப்படி இந்த வேலையை செய்யணும்னு என்ன உனக்கு முதல்ல வராது? என் தண்ணி தொட்டி கீழே உன்னை புதைச்சிருப்பேன். அந்த மாதிரி இருந்தால் அது யார் நின்று தூக்கியிருப்பாங்க? எனக்கு ஓட்டுக்கிட்டலாம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நான் நாட்டுக்கானவன். அந்த மாதிரி பேசவே இல்லையே முதல்வர். இது குறித்து நான் வந்து அறிக்கை நின்று கொடுத்தேன், பேட்டி கொடுத்தேன், என் பிள்ளைகள் எல்லாம் களத்துலேயும் நின்று போகிறாங்க. அந்த மாதிரி யாருமே வந்து செய்யலை. நீங்கள் தேர்தல் இந்த தொகுதியில் வந்துருச்சு, புதுக்கோட்டையில் வேங்கைவாசல் பகுதியில் வாக்கு வேணும்னா வருவீங்களா வர மாட்டீங்களா? அப்போது எங்கள் வாக்கு உங்களுக்கு முக்கியமாக இருக்குது, எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமாக இல்லை. அது ரொம்ப வலியை தருது. அது நீங்கள் எதுக்கு அப்போ பெரியார பேசுகிறீங்க, பகுத்தறிவு பேசுகிறீங்க, முற்போக்கு பேசுகிறீங்க, சமூக நீதியெல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் வெற்று கூச்சல் வெற்று வார்த்தைங்க உங்களுக்கு இப்போ தெரியுதா? பெரியார் மண், அண்ணா மண், எங்கள் மண், எங்கள் வாழ்க்கை தான் மண்ணாக இது. டிசம்பர் 26 நடந்தது. 26 நாளைக்கு விட ஒரு மாதம் இரும்பு கரம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க, உத்தரவு போட்டிருக்கீங்க, இரும்பு கரம் செய்யறதுக்கு எனக்கு மாட்டிக்கிட்டு வேற சமூகம்னா நீங்க ஆதி தமிழ் குடிகள் நாங்க வந்து எங்களை மதிப்பதற்கு பதிலாக நீங்க மிதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி இருக்கு பாருங்க. அது வலிதான், ரொம்ப வலி. இதெல்லாம் வந்து குற்றம் தெரியலைன்னா விசாரிக்கிறது, சிபிசிஐடிக்கு மாத்துறது, விசாரிக்கிறது சரி, வெளிப்படையான குற்றம் அது. இதில் என்ன விசாரணை தேவைப்படுது? ஒன்று தான், அந்த தொட்டியை நீ பயன்படுத்த முடியாது. அதுலேருந்து வர தண்ணியே நமக்கு குச்சமாக அச்சமாக இருக்கும். தொட்டி கட்டுறாங்க, அதை பொது தொட்டியாக கட்டு. சமூக பிரிவினை இல்லாது பொதுவாக கட்டிட்டா எல்லாரும் குடிக்கிறதுனே நாங்களும் குடிக்கிறோம். ஏன் என் சமூகத்துக்குன்று ஆதி தமிழ் குடிகளுக்குன்று தனியாக தொட்டி கட்டுற? அரசே எங்களை பிரித்து பார்க்குதா? குடிகளில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்குதா? வேறுபாடு பார்க்குதா? சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாட்டின் குடிகளாக இல்லையா? அதுவும் ஆதி குடிகள். நீ பொதுவாக தொட்டியை கட்டிடு, கட்ட தொட்டியை பொதுவாக கட்டி எல்லா சமூகத்துக்கும் இதுலேருந்து தண்ணி போகிற மாதிரி பண்ணிவிடு, பிரச்சனை கிடையாது. எங்கே இருந்தாலும் இருக்கக்கூடாதுங்க. அதனால தமிழ்நாடு முழுமைக்கு இருக்குது, அதனால இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு விட்டுருக்கீங்களா? எப்படி சொல்லுங்க நீங்க? சாலை தமிழ்நாடு முழுமைக்கு இருக்குது, எல்லாரும் குடிக்கிறாங்க, அதனால டாஸ்மாக அனுமதிச்சுக்கோமா? அப்படி பார்க்க முடியாதுல்ல. தமிழ்நாடு முழுமைக்கு இருக்குதுன்னா ஏன் இருக்குது? பொது தொட்டியாக கொடுக்கணும். நீ ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் வருது, ஒரே சுடுகாடு வராதா? ஒரே தண்ணி தொட்டி வராதா? எப்படி அது? கொஞ்ச நாள் இருக்க, நான் வந்த பிறகு இந்த ஆட்டத்தை யாராவது கட்ட சொல்லுவேன். சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருந்தும் இது மாதிரி குற்றங்களை தடுக்க சட்டம் இருக்குங்க. சட்டம் இருக்கு, செயல்படுத்துறவன் யாலா? சட்டம் இருக்கு. பட்டியல் சமூகத்தில், பட்டியல் இனத்தில் இருக்கிற சமூகத்திற்கு என்ன அளவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இது ஒன்றே சான்று.